மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா ஆகியோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தென்பட்டதால் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதாகவும் இதில் கொரோனா இருப்பது தெரியவந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மருத்துவர்களின் அறிவுரைப்படி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாகவும் தற்போது உடல்நிலை சிறப்பாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில நாட்களில் தன்னை சந்தித்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்வதுடன் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் தமிழக ஆளுநர் மாளிகை ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும், பாதிப்புகள் குறைவாக இருப்பதால் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறும் தனியார் மருத்துவமனை அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். இதனிடையே கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், மருத்துவர்களின் அறிவுரைப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது நலமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவில் குணமடைய வேண்டும் என பிஜேபி தலைவர் ஜே.பி. நட்டா, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, தில்லி, மேற்கு வங்கம், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம், கர்நாடக முதலமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதேபோல் அமித்ஷா, ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆகியோர் விரைவில் குணமடைய வேண்டும் என தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனா்.